ஹலோ வர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், எம்ஜிஆரை வைத்து ஒரே ஒரு படம் மட்டும் இயக்கிய புகழ்பெற்ற மூன்று இயக்குநர்கள் பற்றின விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, முதலில் இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர். திருலோகச்சந்தர் சிவாஜியை வைத்து நிறைய படங்களை இயக்கியவர். தங்கை, என் தம்பி, திருடன், எங்கிருந்தோ வந்தால், பாபு, அன்பளிப்பு, அன்பே ஆறுயிரே, அவன்தான் மனிதன், அன்புள்ள அப்பா போன்ற பல படங்களை இயக்கியவர். ஆனால் ஏசி திருலோகச்சந்தர் எம்ஜிஆரை வைத்து ஒரே ஒரு படம் தான் இயக்கியுள்ளார். அந்த படம் 1966 ஏவிஎம் நிறுவனத்தினரால் தயாரிக்கப்பட்ட அன்பேவா திரைப்படம். அன்பேவா மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதற்கு பின் ஏனோ தெரியவில்லை, திருலோகச்சந்தர் எம்ஜிஆரை வைத்து படம் இயக்கவில்லை. அடுத்து இயக்குனர் ஏ பி நாகராஜன் சிவாஜியை வைத்து படங்களை இயக்கியவர். வடிவுக்கு வளைகாப்பு, குலமகள் ராதை, திருவிளையாடல், நவராத்திரி, திருவருட்செல்வர், சரஸ்வதி சபதம், திருமால் பெருமை, விளையாட்டுப்பிள்ளை, குருதட்சணை, கந்தன் கருணை போன்ற பல படங்களை இயக்கியவர். ஆனால் எம்ஜிஆரை வைத்து ஒரே ஒரு படம்தான் இயக்கியுள்ளார். அந்த படம் 1977 வெளிவந்த நவரத்தினம் என்ற படமாகும். நவரத்தினம் அவ்வளவு நன்றாக ஓடவில்லை, தோல்வி படமாகவே அமைந்துவிட்டது. அடுத்து இயக்குனர் பி மாதவன் சிவாஜியை வைத்து பல வெற்றி படங்கள் இயக்கியவர். அன்னை இல்லம், எங்க ஒரு ராசா, அட்டிக்காடா பட்டணம்மா, தங்கப்பதக்கம், ஞான ஒளி, பாட்டும் பரதமும், மனிதனும் தெய்வமாகலாம், ராமன் எத்தனை ராமனடி போன்ற பல படங்களை இயக்கியவர். ஆனால் எம்ஜிஆரை வைத்து பி மாதவன் ஒரே ஒரு படம்தான் இயக்கியுள்ளார். அந்த படம் 1964 வெளிவந்த தெய்வத்தாய் என்ற படம். தெய்வத்தாய் திரைப்படம் 100 நாட்கள் ஓடியது. ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, பி மாதவன் பின்னர் எம்ஜிஆர் படங்களை இயக்கவே இல்லை. சரி, இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து நல்ல கண்டனத்தை சந்திக்கிறேன். நன்றி.